புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு பேபி. நம்ம விளையாட்டு முடிஞ்சு போச்சு, ஆர் கேம் இஸ் ஓவர். இங்க பாரு, ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு அரைஞ்சுக்கணுமோ அதெல்லாம் அப்புறம் அரைஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ப்ரையாரிட்டி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதா, புரியுதா பேபி? ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சிடலாம், இல்லனா இவங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க. உன்ன மாதிரி ஒரு உருப்பிடாதவனை நான் எப்படி காதலிச்சேன்னு எனக்கே புரியல. ஜஸ்ட் லுக் அட் யூ, சரியான பயந்தாங்கோலியா இருக்க நீ. போறதுக்கு பதிலா ஓடி போக பாக்குற. நான் உனக்கு காரணம் எல்லாம் பயப்படல. நீ இந்த மைதானத்துல எப்ப விளையாட ஆரம்பிச்சியோ அந்த மைதானத்தோட கோச் நான். சூடான ரத்தம், வேகம் எல்லாமே இருக்கும், ஆனா வேகத்தால ஒண்ணும் ஆகாது. விவேகம் இருக்கணும். என்னோட விவேகம் இப்ப சொல்லுது, நம்மளோட எல்லா ஆயுதமும் வீணா போயிடுச்சு. நம்ம வாழ், நம்ம கேடையும் எதுவுமே இப்ப இல்ல. ஆயுதம் இல்லாம அவங்களை எதிர்த்து நம்மளால போராட முடியாது. ரொம்ப கேவலமா சாக வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்த. நான் ஒன்னு உன் மாதிரி பயந்தாங்கோழி இல்ல. நீ என்ன சொன்ன? நம்ம வாழ், நம்ம கேடையும் எல்லாம் போயிடுச்சா? எப்படி யோசிச்சு பாரு. நான் அதை ஒளிச்சு வச்சிருந்தா, நம்ம கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லன்னு தெரிஞ்சதும் அவங்க நம்ம அட்டாக் பண்ண வந்தா, திரும்பி நான் அவங்கள அட்டாக் பண்ண என்ன பேபி? நீ அவன அட்டாக் பண்ணுவியா? ஆனா எப்படி? ஐ மீன் நீ இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்க? நீ முதல்ல கரண்ட் ரூமுக்கு போ, செக் பண்ண அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. நீ அங்க போனதும் நான் எந்த வாழை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரிஞ்சிடும். நான் ஷெர்லின், போராடாம எங்கேயும் போக மாட்டேன். ஆமா ஆமா, எனக்கு தெரியும் நீ ஷெர்லின் தான். ஷெர்லின் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னும் உன் நேம் சேஞ்ச் ஆகல. ஓ மண்டக்குள்ள இப்ப என்ன ஓடுதுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். முதல்ல கரண்ட் ரூமுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு செக் பண்ணு போ. பேபி இங்க பாரு, முழுசாவே பைத்தியம் ஆயிட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? கரண்ட் ரூமுக்கு நான் போணுமா? இது எப்படி இருக்கு தெரியுமா? போ பிருத்வி, போய் கிணத்துல குதின்ற மாதிரி. அப்படின்னா முதல்ல போய் குதி. பேபிக்கு கொஞ்ச நஞ்சு இருந்த மூளையும் கழண்டு போயிடுச்சு. இவ கண்டிப்பா என்னதான் பலி அடாக்க போறா, என்ன சாகடிக்க போறா. கோ பிருத்வி. நான் எந்த நிலைமையில இருந்தேன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என் ஆட்டோ ரிப்பேர் ஆகி நான் இங்க ஓடி வந்தேங்கிற விஷயம் மட்டும்தான் உனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, நீ கதை சொல்லிட்டு இருக்க. இதை நான் இப்போ ஆன் தி ஸ்பாட் உனக்காக உருவாக்கினேன். நீ லேட்டா வந்ததுக்கு ரெடிமேட் எக்ஸ்கியூஸ் கொடுத்த. நீ உன்னோட மூளைக்கு வேலை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக, ரைட்? என்ன அப்போ நீ சொல்றத பார்த்தா அதெல்லாம் நடக்கலன்னு சொல்றியா? இது இதெல்லாம் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்றியா? இது எல்லாமே உன் மூளையிலயும் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற விஷயம்தான். இதைத்தான் நீ யோசிச்சுட்டு வந்திருக்க. அதனாலதான் நான் ஒரு சின்ன லீடு கொடுத்த உடனே நீ அக்செப்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்ச. நான் சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட ஆரம்பிச்சேன். ஆமாம் கரண், அப்படிதான் அப்படிதான் நடந்தது கரண், ரைட் பிரீதா? நான் சொல்றதெல்லாம் தப்புன்னு மட்டும் சொல்லிடாத. ஏன்னா எனக்கு உன்னை இன்னைக்கு இல்லை, சில வருஷமாவே தெரியும். தெரியாது. உனக்கு மட்டும் என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா நீ இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். நான் லேட்டா வந்ததுக்கு என் மேல இவ்வளோ பெரிய பழிய சுமத்திருக்க மாட்டேன். நான் சொன்ன உண்மையை கதைன்னு சொல்லியிருக்க மாட்டேன். என்ன பத்தி நீ இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டேன். யோசிச்சிருக்க மாட்டேனா? இன்னும் நீ யோசனையில தான் இருக்கியா? என்னால கண் கூட பார்க்க முடியும். நீ இது எல்லாத்தையும் ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்னு எனக்கு தெரியுது, ரொம்ப தெளிவாவே தெரியுது பிரீதா. கரண், எனஃப். ஒரு வார்த்தை பேசாத, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஆக்சுவலி நான் தான் ஃபூலா இருந்திருக்கேன் இவ்வளவு நாள். உன்ன நம்பின பாரு, அதுவும் நான் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே ஃபூலா தான் இருந்திருக்கோம். ஏன்னா நாங்க எல்லாருமே உன்னை நம்பிட்டு இருந்திருக்கோம். நாங்க என்ன நினைச்சோம் தெரியுமா? பிரீதா எப்படியாவது வந்துருவான்னு நினைச்சோம், லேட் ஆனாலும் எப்படியாவது வருவான்னு நினைச்சோம், எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு வருவான்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா பிரீதாங்கிற மேடம் எப்பவும் எங்க குடும்பத்துக்கு நல்லதுதான் யோசிப்பாங்க. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லவங்க தான் கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க என் நம்பிக்கையை பொய்யாக்கிட்டேன். நல்லவங்களுக்கு நல்லவங்க தான் கிடைப்பாங்கிற என் நம்பிக்கையை பொய்யாக்கிட்டேன். நல்லவங்களுக்கு நல்லவங்க கிடைக்காம போயிருக்காங்க, அதுக்கும் நீ தான் காரணமா இருந்திருக்க. என்னோட வாழ்க்கையில நான் நினைக்கிறத தப்பு நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தி வருவா நான் எதிர்பார்க்கல, அதுவும் நீ. என்னை இப்படி ஏமாத்தவனு எதிர்பார்க்கல. தப்பான ஒருத்தி எங்க கூட நடமாடிட்டு இருக்க. நீ என்ன ஏமாத்திருக்க பிரீதா? என்னோட நம்பிக்கை உடைச்சிருக்க, என் குடும்பத்தோட நம்பிக்கை உடைச்சிருக்க, எங்க எல்லாரோட நம்பிக்கையோட விளையாடி இருக்க. எப்படியாவது பிரீதா வந்துருவான்னு நான் நம்பிட்டு இருந்தா அதுல நீ மண்ணல்லி போட்டிருக்க. ஆக்சுவலா தப்பு என்னோடதான். நான் தான் அவனுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டேன், உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன். எனக்கு தெரியும், பொதுவா பறவைக்கு சிறகு முளைச்சு பறந்து போயிடும் சொல்லுவாங்க. ஆனா நீ ரொம்ப வேகமா பறந்து போயிருக்க, அதுவும் போறதுக்கு முன்னாடி என்னோட சிறக வெட்டிட்ட. நீ இப்ப செஞ்சிருக்கிற இந்த தப்புக்கு த கரண்ட் வோன்ட் ஸ்பேர் யூ. மறந்துடாத. கரண் இதுக்கெல்லாம் என் மேல எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அதே மாதிரிதான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க.
அவன் என் மேல ரொம்பவே கோவப்படுவான். கல்யாணம் உன்னால அதை தாங்கிக்கவே முடியல. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு வலிக்கிற மாதிரி நானும் ரொம்ப வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். கரண், என்னை நம்பு. நான் உனக்காக முழுசா முயற்சி பண்ண அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சேன். ஏன் அந்த ரிப்போர்ட்ஸ்ல தெளிவா எழுதிருக்க ஷலன் 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கானு. அது மட்டும் இல்லாம ஈஸியாவே இதை ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஷலன் சாரோட வயித்துல இருக்கிறது ரிஷப் சாரோட குழந்தையே இல்ல. அதோட நான் அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். நான் உன்ன பார்க்க வந்தா ஆனா ஷர்லின் ஷர்லின் என்ன ஷர்லின் என்ன என்ன ஷர்லின் என்ன விலை கொடுத்து உன்ன வாங்கினா? எவ்வளவுக்கு விலை போன? ஷர்லின் நீ மாறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா சொல்லு. என்ன என்ன நீ என்ன வளர்த்துக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணும் வளரல, நீ தான் வளர்ற. நான் உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு வளர்ற மாதிரி இருக்க. கரண், நீ என் மேல ரொம்ப பெரிய பழிய போட்டுட்ட. நான் சொல்றத முழுசா கேளு. இல்ல கேக்க என்ன இருக்க? சொல்றதுக்கு ஏதாவது இருக்க என்ன சொல்லு. ஆக்சுவலி என்னன்னா, என்னால இங்க இருக்க முடியல. இப்படி உங்ககிட்ட பேசிட்டு பேசுறது என்ன? எனக்கு உன் முகத்தை கூட பார்க்க பிடிக்கல. அதனாலதான் இங்க இருந்து போறேன். விடு விடு, இவ்வளவு கேவலமான நீ என் பேரை கூட சொல்லக்கூடாது. இன்னும் வாட் யாருன்னு வாழ்க்கை நாசமாகறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். அண்ணனுக்கு ஷர்லினுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நீ தான் காரணம். ஷர்லின் இந்த வீட்டுக்கு மருமகளானதுக்கும் நீ தான் காரணம். எங்க வீட்டுக்குள்ள சாக்கடை அடி எடுத்து வச்சிருக்கன்னா அது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். கல்யாணங்கிற பேர்ல இந்த வீட்டுல என்னெல்லாம் அநியாயம் நடந்திருக்கோ அது எல்லா அநியாயத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். அதனால தயவு செஞ்சு இப்படி நல்ல மாதிரி நடிக்கிறது நிறுத்தீங்கன்னா நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். இங்க இருந்து போயிடு. இல்ல, ஷட் அப். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் இதுவரைக்கும் உன் பேச்சதான் கேட்டிருக்கேன், ஆனா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஏன்னா நான் ஒரு முட்டாள். ஐ அம் எ ஃபூல். ஹே, வாவ் பிரீதா, வாவ். நீ ஷர்லினை விட பயங்கரமான ஆளா இருக்க. நீ என்னோட நம்பிக்கை உடைச்சிருக்க. என்னோட ப்ரவுட், என்னோட சேலஞ்ச் அண்ட் என்னோட பேரு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? ஷர்லினுக்கு என்கிட்ட ரிப்போர்ட்ஸ் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா, அவளோட மொபைல்ல என்னோட அம்மாவைக்கிட்டையும் ஓடி வரலாம் நினைக்கும் போது மறுபடியும் தடுத்தா. நீ பாட்டுக்கு கரணையும் ரிஷப் சாரையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் என்னோட ஆளுங்க கிட்ட சொல்லு உன்னோட அம்மாவை கொன்னுடுவேன்னு சொன்னான். ஓ நோ, எதை நினைச்சு பயந்தனோ அது இப்போ நடந்துருச்சு. பிரீதா அந்த கில்லி தண்டா பிளேயர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னோட என் பேபியோட ரகசியம் இப்போ வெளியே வந்துருச்சு. இருந்தாலும் நான் உன்கிட்ட வரலன்னு தான் நினைச்சேன். அப்போ அவளோட ஆளுங்க வந்து என்ன கடத்திட்டாங்க. ஷர்லினோட ஆளுங்க இங்க தான் இருந்தாங்க கரண். அதோட அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி என்ன கிட்டா பண்ணிட்டாங்க. அந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டு அவகிட்டே வச்சுக்கிட்டா. என்ன கிட்னா பண்ணவங்க என்ன ஷர்லின் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. அவ என்ன அவளோட வீட்டுக்கு தான் அனுப்பி வச்சா. அவளோட அம்மாவோட ரூம்ல என்ன அடைச்சு வச்சிருந்தா. அதோட நாங்க கத்தி கதறிக்கிட்டே இருக்கணும். என்னோட சத்தம் யாருக்கும் கேட்க கூடாதுன்னு நினைச்சா. அது மட்டும் இல்ல கரண், நாங்க இருக்க ஜன்னல உடைச்சு அங்க இருந்து தப்பிச்சு வந்தேன். அதுக்கப்புறம் முன்ன பின்ன தெரியாத ஆளுகிட்ட லிப்ட் கேட்டு நான் இங்க வந்து சேர்ந்து உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நினைச்சு உன்கிட்ட கூட நான் வந்தேன். ஆனா ஆனா அப்பதான் நான் பார்த்தேன் உன்னை சுத்தியும்
ஷலனோட ஆளுங்களா இருந்தாங்க அவங்களோட எல்லா பார்வையும் உன் மேல தான் இருந்துச்சு உங்க ஃபேமிலில இருக்க எல்லார் மேலயும் இருந்துச்சு மொத்த ஃபங்க்ஷனையும் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க யார் உள்ள வராங்க யார் வெளியில போறாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஒருவேளை அவங்க என்ன பார்த்தாங்கனா ஷலன் கிட்ட போய் சொல்லிடுவாங்கன்னு அப்புறம் என் அம்மாவ கரண் அவங்க கிட்ட வந்த கரண் ஆனா உன் முன்னாடியே ஷலனோட ஆளுங்க நின்னுட்டு இருந்தாங்க அதனால என்னால ஏதும் சொல்ல முடியல ஆனாலும் கரண் ஐ நீட் யூ கரண் எங்க அம்மாவ போய் காப்பாத்தணும் கரண் உன் கிட்ட சொல்ல நான் முயற்சி பண்ண இப்ப குட்டு வெளி பட்டுக்கிட்டே இருக்கே டே பிருத்வி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடு இந்த வீட்டை விட்டு ஓடிடு இல்லனா நீ மாட்டிக்குவ ஓடிடு பிருத்வி ஓடிடு கரண் நான் சொல்றத நம்ப கரண் ஐயோ எதுக்கு கதவை லாக் பண்ற அங்க என்னாச்சு கரண் என்ன சொன்னா பிரீத்தா எல்லாத்தையும் சொல்லிட்டாளா என்ன யூ நோ வாட் நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க கான்ஃபிடென்ட் மட்டும் இல்ல ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க அதனால தான் உமேல அடிக்கடி காதல் வருது இப்ப இல்ல ஆனா இப்பவும் கான்ஃபிடென்ஸ் வச்சு ஒண்ணு கிழிக்க முடியாது ஏன்னா அங்க நிலைமை மோசமாயிட்டே இருக்கு லிசன் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு இப்பவே இமிடியட்லி வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் போய் மூட்டை முடிச்ச கட்டிட்டு என் கூட வந்துரு இல்ல இல்ல ஒருவேளை பண்ணு எல்லாம் இங்கேயே இருக்கட்டும் உயிரை காப்பாத்திக்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உயிர் பொழைச்சா மத்தத பத்தி யோசிக்கலாம் இல்ல பிரித்வி என்கிட்ட சொல்லு அங்க என்ன ஆச்சு பிரீதா கரண் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா ஆ கரண் அவள நம்பிட்டானா அங்க என்ன நடந்துச்சு இங்க பாரு நான் ஒரு பிசினஸ்மேன் அண்ட் ஏன் பிசினஸ் மூலையில தான் நடக்கும் நான் என் மூலையை யூஸ் பண்ணி பிளான் போட்டு அதுக்கப்புறம் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன் ஏன் பிளான் படி உன்னோட கல்யாணம் அந்த உருப்படாத பிசினஸ்மேன் ரிஷபோட நடக்கும்னு சொன்ன நடந்துச்சா இல்லையா அண்ட் இப்போ என்னோட பிளான் எல்லாமே நாம இங்கிறது தப்பிக்கணுங்கிறது தான் இந்த பிளானை நாம எக்ஸிக்யூட் பண்ணணும் நான் இங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்றேன்னா நம்ம ஒரேடியா இங்கிருந்து போயிடுவோம் இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பிருத்வி ஷர்லின் ரிட்டர்ன்ஸ் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஆனா இப்போதைக்கு நாம இங்கிருந்து தப்பிக்கிறதா நல்லது ஹா டோன்ட் வேஸ்ட் டைம் வா 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 ஐயோ பிருத்வி நீ எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு பிரீதா கரண் கிட்ட என்ன சொன்னா கரணோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு ஐயோ பிரீதா கரண் கிட்ட என்ன சொல்லன்னு கேளு எல்லாத்தையுமே அவ சொல்லிட்டா அந்த கிலிதண்டா பிளேயர் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அங்க இருந்து வந்துட்டேன் ஏன்னா அந்த பிரீதா கிலிதண்டா பிளேயர் கிட்ட எல்லாத்தையுமே உன பத்தி சொல்லிட்டா நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன் தலை சுத்திருச்சு அதான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன் பிரீதா அவளோட மொத்த கதையையும் அந்த கிலிதண்டா பிளேயர் கிட்ட சொல்லிட்டா நீ என் அத்தையை எப்படி கிட்னாப் பண்ண எல்லாத்தையும் எவ்ரி திங் ஒண்ணுமே விடல மேபி ட்ரஸ்ட் மீ நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் நீ நான் ரெண்டு பேருமே நாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் வா 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 பிரித்வி காம் டவுன் ஜஸ்ட் காம் டவுன் இங்க பாரு இது வரைக்கும் கரண் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற சத்தம் கேட்கல வீடு இப்பவும் அமைதியா தான் இருக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் பிரீதா கரண் கிட்ட எந்த கதையை சொன்னாலோ கரண் அந்த கதையை எவ்வளவு நம்பினா என்ன ரியாக்ட் பண்ணா அங்க என்ன நடந்திருக்கும் பேபி நீ என்ன பேசிட்டு இருக்க வாட் யூ மீன் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணானா ஆப்வியஸ்லி அவன் பிரீதாவ ட்ரஸ்ட் பண்ணுவான் இல்ல எப்படி அவன் நம்பாம இருப்பான்னு நீ நினைக்கிற ரீசன் உனக்கே தெரியும் அந்த கில்லி தண்டா பிளேயர் ஆல்ரெடி நம்மள சந்தேகப்பட்டான் உனக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குங்கிறது தான் அவனோட சந்தேகம் பல முறை அவன் நம்ம ரெண்டு பேரையும் கையும் குளமா பிடிச்சிருக்கானா இல்லையா ஆனா இப்போ அவனுக்கு உயிரோட ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு அதான் பிரீதா பேபி நம்மளோட கேம் முடிஞ்சு போச்சு எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட் நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் நாம இங்கிறது தப்பிச்சிடலாம் ஏன்னா அந்த கில்லி தண்டா பிளேயர் நேரா வந்து நம்மள அட்டாக் பண்ணுவான் பண்ணாமலும் இருக்கலாம்ல அப்படின்னா உனக்கு தெரியுமா எனக்கு என்னென்னமோ நடந்துருச்சு கரண் என் ஒருத்திய அத்தனை பேர் விரட்டிட்டு வந்தாங்க இருந்தாலும் நான் ஒருத்தி எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாரையும் வாவ் வாவ் பிரீதா எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட பாத்தியா நீ தனி ஆளா இருந்தன்னு அவ்வளவு கூட்டத்துல நீ தனியா இருந்தியா ஜஸ்ட் ஷட் அப் ஓகே ஜஸ்ட் ஷட் அப் நீ எதுக்காக இப்படி பேசுற நான் தனியா தான் இருந்த கரண் நான் பல முறை உன்கிட்ட வந்து பேச முயற்சி பண்ண கரண் ஷலனோட ஆளுங்க எப்பவுமே உன் கூடவே இருந்தாங்க அவங்க என்ன பாத்துட கூடாதுன்னு நான் என்னோட முகத்தை மறைச்சுக்கிட்டே இருந்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா கல்யாணத்துல முகத்தை மூடிக்கிட்டு ஒரு பொண்ணு இருந்தா அவ அடிக்கடி உன்கிட்டே வந்துட்டு இருந்தா உன்கிட்ட பேச முயற்சி கூட பண்ணாலே ஐ அம் ரியலி சாரி பிரீதா என்ன மன்னிச்சிடுறேன் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் வேணும்னா இவ்வளவு நாளா உன்னை புரிஞ்சுக்காத முட்டாளாவே இருந்திருக்கலாம் ஆனா நான் ஆக்சுவலி அப்படி இல்ல புரிஞ்சுதா எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா கல்யாணத்துல முகத்தை மூடிக்கிட்டு ஒரு பொண்ணு இல்ல
அவ அடிக்கடி உன் பின்னாடி தான வந்துட்டு இருந்தா அவ கூட முகத்தை மறைச்சிட்டே இருந்தால உனக்கு என்ன ஆச்சு கரு புரியலையா ஆனா அங்க இருந்தது நீ இல்ல நான் இல்லையா அப்ப அது வேற யாரு அப்பனா கல்யாணத்துல முகத்தை மூடிட்டு ஒரு பொண்ணு உன்கிட்ட பேச வந்தானே எனக்கு இப்படி தெரியும் என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒன்னு முயற்சி பண்ணல என்கிட்ட செல்ஃபி தான் எடுத்துக்க முயற்சி பண்ணா அந்த நேரத்துல ஷேர்லின் அங்க வந்தா அப்பனா ஷேர்லின் கிட்ட ஏன் ஃபேனோட பிஸியா இருக்கேன்னு சொன்னா அது ரூடா சொன்னா அவ ரொம்ப கோவப்பட்டா எஸ் ஆஃப் கோர்ஸ் ஷேர்லின் உன்கிட்ட அத சொல்லிருப்பா கல்யாணத்துக்கு முக்காடு போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்தான்னு சொன்னதோ அந்த பொண்ணு நான் தான் அங்கறே ஹர ஷட் சே நீ கதைக்கு ஒரு புது ட்விஸ்ட் கொடுத்திருக்க வாவ் பிரீதா வாவ் புது கதையை உருவாக்குறதுல நீ பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டு இருக்க வெரி குட் உனக்கு மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லல இருந்தது நம்பிக்கை நிறையவே இருந்தது அந்த நம்பிக்கையனால தான் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு சரி நான் உன கேக்குறேன் நீ அந்த சின்ன விஷயத்தை சொல்லணும்னா உன் முகத்தை காட்டாமே என்கிட்ட அதை சொல்லிருக்கலாம் சிம்பிளா வந்து கரண் நான் தான் பிரீதான் சொல்லிருக்கலாம் இல்லையா ஏன் சொல்லல எதுக்கு அந்த விஷயத்தை மறைச்ச ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருந்த முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல என்ன ஷேலன் அங்க இருந்தா அவளோட ஆளுங்களும் அங்க தான் இருந்தாங்க நாங்க வந்திருக்க விஷயம் அவளுக்கு தெரிய கூடாது நான் நினைச்ச அதனால தான் பிரீதா நான் கேக்குறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் நீ தான் வந்தேன்னு ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தா கூட இப்போ நீ சொல்றத நான் நம்பிருப்பேன் இல்ல கரண் நீ கத்தி கதறி கோவம்தான் பட்டிருப்ப ரியாக்ட் பண்ணிருப்ப அந்த ஷேலினோ இல்ல அவளோட ஆளுங்களோ இல்ல அங்க இருக்க ரவுடிங்களுக்கோ நான் தான தெரிஞ்சிருச்சுனா அவ பாம பிளாஸ்ட் பண்ணிருப்பா பாம ஆமா கரண் பாம் ஷேலின் ராக்கி ஆண்டியோட ஷேலினோட மாமோட பர்ஸ்ல பாம் வெச்சிருந்தா கரண் அது மட்டும் இல்லாம அவ இந்த உண்மையை நான் யார்கிட்டயாவது அதாவது உன்கிட்ட இல்லனா ரிஷப் சார் கிட்ட சொல்ல முயற்சி பண்ணனா ரிமோட்டோட பட்டன் அழுத்தி அந்த பாம்ப பிளாஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னான் நீ எவ்வளவு சாமர்த்தியமா கதை சொல்ற பிரீதா பாம்ப ரிமோட் ராக்கி ஆண்டியோட பாஸ் வெரி குட் எவ்வளவு அழகா கதை சொல்ற இல்ல கரெக்ட் இதெல்லாம் ஒன்னும் கதை இல்ல இதெல்லாம் நடந்துச்சு ஷாலின்தா இப்படி பண்ணா அந்த பொண்ணு அதுல பாம் வெச்சு எனஃப் இதுக்கு மேல இந்த கதையை நான் கேட்க விரும்பல ஜஸ்ட் கீப் மம் ஓகே உனக்கு ஒண்ணு தெரியுமா பிரீதா இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நான் என்னோட குடும்பம் எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருந்தோம் ஏன்னா நீ எங்க நல்லதுக்காக யோசிக்கிறேன்னு நினைச்சோம் ஆனா உனக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கல இன்னைக்கு உன்னோட முகத்தர கிழிஞ்சு போயிடுச்சு உனக்கு இப்படி ஒரு முகம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஓகே என்ன முகத்தர என்ன முகம் நான் அதே தான் கரண் நான் உன்னோட பிரீதா தான் புரிஞ்சுக்கோ எனக்கு எந்த முகத்தரையும் இல்ல என்னோட பேச்ச நீ நம்பு நம்பணுமா அதான் நம்பினல உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தல ஆனா இன்னைக்கு என்னாச்சு என் அண்ணனோட வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு இப்ப வந்து நீ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் வெறும் பணத்துக்காக நாலு காசுக்காக ஷேர்லின் கிட்ட வேலை போயிருக்க நீ என் நம்பிக்கையும் என் குடும்பத்தோட நம்பிக்கையும் ஷேர்லின் கிட்ட வித்திருக்க அதுவும் பணத்துக்காக எனக்கு தெரியும் நீ ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த அளவுக்கு நீ பேராசை பிடிச்சவன் நான் எதிர்பார்க்கல உனக்கு பண தேவை இருந்திருந்தா அதை ஏகிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் உன் அண்ணனோட கல்யாணத்தினால உன்னோட மூளை குழம்பி போயிடுச்சு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது இந்த கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும் தான் இந்த கல்யாணத்தினால எல்லாமே நாசமா போயிடுச்சு இத தடுக்கிற பொறுப்பை எல்லார விட எனக்கு தான் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும் அதுக்கான பழியும் இப்போ என் தலையில தான் விழுது ஆனா அதுக்கான நீ பாட்டுக்கு என்ன இவ்வளவு அசிங்கமா பேசலான்னு நினைக்காத என் மேல இப்படி வீண் பழி போடலான்னு நினைக்காத கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணனு உனக்கு தெரியுமா என்னோட ஃபேமிலிய என் உயிரை கூட நான் பணைய வச்சேன் ஆனா நான் வேலை போயிட்டேன்னு சொல்றேன் நான் வேலை போற பொண்ணு இல்ல புரிஞ்சுதா நான் கண்டிப்பா மிடில் கிளாஸ் தான் ஆனா எனக்கு என்ன சுயமரியாதை இருக்கு அந்த ஷேலினால என்னோட சுயமரியாதையை வாங்க முடியாது உன்னாலையும் முடியாது ஏன் எவனாலையும் முடியாது இத்தனை வருஷத்துல உனக்கு என்ன பத்தி இவ்வளவுதான் தெரியுமா என்ன இவ்வளவுதான் நீ புரிஞ்சுக்கிட்டியா கரண் உனக்கு வெக்கமா இல்ல ஏன் இல்ல பிரீதா வெக்கமா தான் இருந்தது ரொம்ப வெக்கமா இருந்தது ரிஷப்க்கு என்ன ஆச்சு எதுக்காக இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றான் என்னதானே ஊத்தி இருந்துச்சு அதுக்கு எதுக்கு இப்படி இன்வெஸ்டிகேட் பண்றான் என்னவோ என்னைய யாரோ தெரிஞ்சே வேணும்னு பிளான் பண்ணி இத ஊத்துன மாதிரி பேசிட்டு இருக்கான்
பிரீதாவை விழ வைக்க யார் தான் நம்ம வீட்ல பிளான் பண்ணுவாங்க? இல்ல அப்படி யார் இருக்காங்க? இப்படி யாராவது யோசிக்க கூட முடியுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரீதா எதுக்கு இவ்வளவு படபடப்பா வந்தா? எதுக்கு வேகமா மேல ஓடி போனா? வாட்ஸ் ராங் வித் யூ மாம்? நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட் பிரீதா, அப்புறம் நம்ம கரண் இருக்கானே, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பிரீதா ஆப்வியஸ்லி கல்யாணத்துக்கு வரல, அதனாலதான் சாரி சொல்ல ஓடி மேல போயிருக்கான். கரண் கிட்ட சாரி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எல்லார்கிட்டயும் வந்து நின்னு ஒவ்வொருத்தரா எல்லார்கிட்டயும் அவ சாரி சொல்லுவா. இதுதானே உங்க ஃபேவரட் பிரீதாவோட பழக்கமே? முதல்ல தப்பு பண்ணுவா, அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் போய் அதுக்காக சாரி சொல்வா. இந்த அசிங்கத்தை என்ன சொல்றத? இந்த போட்டோஸ்ல இருக்கிறது நீ இல்லைன்னு மட்டும் சொல்லாத.